இதுதான் மீனாட்சி நடந்துச்சு. என்ன மாமா சொல்ற? வேணி மேல கைய வச்சு நானா அவளை அனுப்பி வச்சேன். பின்ன என்ன நானா அவளை அனுப்பி வச்சேன்? ஆனா எனக்கு அதை பத்தி என்ன ஞாபகமும் இல்லையே மாமா. உனக்கு ஞாபகம் இல்லாதனாலதான் மீனாட்சி, அம்புட்டையும் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீனாட்சி, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன்ல? கேள. இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் எங்க கத்துக்கிட்டு நீயே? எனக்கும் இந்த கைய தலையில வச்சு ஆவிய விரட்டுற வித்தி கத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் இந்த சக்தி வேலை பிடிச்சிருக்க ஆவிய விரட்டி விட்டுருவேன். ஏய், சக்தி வேலை ஆவி பிடிச்சிருக்கா? ஆமா, அவனுக்குள்ள ஏதோ ஒரு பைத்தியகார ஆவி பிடிச்சிருக்குது. எப்ப பாரு, ஏதாச்சும் ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த வித்தையை நான் கத்துக்கிட்டு போய் அவன் உச்சி மண்டையில வாங்கி அடிச்சு விட்டோம்னு வைய, அப்பதான் பய ஒரு தெளிவு கூறுவான். ஏ என்னடா, நான் ஏதோ மாய மந்திரம் பண்ணிட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுற? அதுல மாய மந்திரம் எல்லாம் இல்ல மீனாச்சி, இப்படிப்பட்ட திறமையெல்லாம் உனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே அந்த முத்தலகு குனிய வச்சு அவன் மண்டையில ஓங்கி ஒரு அப்பு வையின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஆவி ஒண்ணும் நான் கை வச்சதுனால மட்டும் போகல, நான் பண்ண பூஜையோட பலனாலையும் நான் செஞ்ச விரதத்தாலையும் மட்டும்தான் அந்த ஆவி முத்தழகு உடம்பை விட்டு போயிருக்கு. எப்படி பார்த்தாலும் அவ்வளோ நேரம் வரைக்கும் போமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருந்த அந்த ஆவி ஏன் நீ கைய வச்ச உடனே முத்தலை உடம்பு விட்டு எக்ஸிட் ஆகணும்? அது மட்டும் இல்ல, சித்தரே உன்னை தெய்வம்சம் உள்ள புள்ளுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உனக்குள்ள ஒரு அபிரிவிதமான சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம்? டேய், போதும் போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? இதே கேள்வியை நீ கேட்டு அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து இந்த கண்டென்ட் மட்டும் பேஸ் பண்ணி ஏற்கனவே பல சீன் போயிடுச்சு மாமா. மறுபடியும் நம்ம அதே கண்டென்ட்ட பேச வேண்டானே ப்ளீஸ்டா. எனக்கு வேணி அருவாள் எடுத்து வெட்ட வந்த வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணு கூட ஞாபகம் இல்ல. ரைட் விடு, எதுக்கு கண்டதையும் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு எப்படியோ யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம வந்த ஆவியை சாந்தப்படுத்தி அனுப்பி வச்சாச்சு. இதெல்லாம் உன்னாலதான் சாத்தியமாச்சு. என்னாலலாம் இல்ல, உன்னால. எது என்னாலயா? நான் கூட முதல்ல உன்னை கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ, இந்த கரைபடியாத ஆண்மகனையா நீ தப்பா நினைச்சிட்ட? ஆமா. ஏன்? பின்ன யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம இந்த பிரச்சனை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொன்னதும் எங்க அம்மாவையும் மாமாவையும் எங்க அந்த வேணி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருவியோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? சித்தர் வேற அவ கையில அருவாள் எடுத்து கொடுத்ததும் எங்க அது என்னையும் என் குடும்பத்து ஆளுங்களையும் ஏதாவது பண்ணிடுமோன்னு எனக்குள்ள ஏற்பட்ட பயமும் பதட்டமும் எனக்கு தான் தெரியும். பண்ணிடுமா? அது எப்படி? கன் டைமுக்கு அவ குடும்பத்தையே அவ கண்ணு முன்னாடி அசம்பிள் பண்ணி வேணி ஆஃப் பண்ண பாத்தீல? அதுதான் ஆக்சுவலி எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா இருந்தது. ஆமா, எப்படி நீ அவங்களை கூட்டிட்டு வந்த? ஏய், சித்தரே உங்க அம்மாவையும் மாமாவையும் வந்தே ஆகணும்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. வந்தா ரெண்டு பேரையும் அந்த வேணி சும்மாவே விடாதுன்னு. அதான், அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்காக வேணியோட குடும்பத்தை இந்த ஆபரேஷன்ல இறக்கி விட்டேன். சித்தரால கூட விரட்ட முடியாத அந்த ஆவிய நம்ம சிம்பதி மூலமா அடிச்சு வரணும் பத்தில. சூப்பர் மாமா, சூப்பர் போனி. உண்மையிலே யாருக்கும் அந்த இடத்துல தோணாத இந்த யோசனை உனக்கு மட்டும் தோணி இருக்கு பாத்தியா? அங்க நிக்கிற நீ ட்ரூ பேசிக்கலி. உன்னோட இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு பாத்தியா, அதனாலதான் எல்லாரும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இன்னைக்கு நிம்மதியா இருக்கும். வெரி குட், கீப் இட் அப். அம்மனோட காப்பு கட்டி இருக்கிற ஓன் கைப்பட்டு தான் அந்த ஆவி முத்தல குடம் விட்டு வெளியே போகணும்னு விதி இருக்கு போல மீனாட்சி. அதுபடியே இன்னைக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு பாத்தியா? எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எப்பவும் தான் பொண்டாட்டிய விட்டு கொடுக்காத மாதிரி ஒரு புருஷ அமையறது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு வரம் மாமா. அந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு அமைஞ்சதுனாலதான் நான் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடிஞ்சது. சரி, அது இருக்குதா? நம்ம ஏன் வந்ததுலது ஒருத்தர் பாத்தி ஒருத்தர் ஒரே புகழ்ச்சியிலேயே இருக்கோம்? ஆட, ஆமால, கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? லைட்டா. முன்னாலேயோ என்னாலேயோ யாராலேயோ ஒரு வழியா அந்த ஆவி முத்தலை உடம்பு விட்டு போயிருச்சு. அது போது நம்மளுக்கு ஏய், ஒரு விஷயம் கவனிச்சியா? அவளோட மரணத்துக்கு நியாயம் கேட்டு வந்த ஆத்மாவை
நாமையே தீய சக்தி தீய சக்தின்னு சொல்றோம். உண்மையிலேயே அது தீய சக்தி எல்லாம் கிடையாது மாமா. மனுஷ உருவத்துல இருந்துகிட்டு இந்த பண பலத்தினாலையும் இந்த அதிகார திமிர்னாலையும் மத்தவங்க வாழ்க்கையை நாசமாக்குறாங்க பாத்தியா, அவங்கதான் நிஜமான தீய சக்தி. சூப்பர் மீனாட்சி, எப்படியோ இந்த பேய் கண்டென்ட்டின் எண்டில் ஒரு அற்புத மெசேஜை இங்கே நீ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் மீனாட்சி, மணி அடிக்கிற சத்தம் நாய் சத்தம் இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக தூங்க போகிறோம். அப்போ நாம் தூங்கலாமா? தினமும் இப்படியே நான் தூங்கினதுக்கு அப்புறம் என்னை மடியில படுக்க வச்சுட்டு விடிய விடிய உட்காந்துட்டே இருந்தா எப்பதான் நீங்க தூங்குறதா? என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன உங்க பக்கத்துல வந்தா விலகி விலகி போறீங்க? தூங்குறத பாரு, சின்ன குழந்தை மாதிரி. உங்கள மாதிரியே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இதே கண்ணு, இதே மூக்கு, இதே மாதிரி வாய், இதே கண்ணும், இதே கலர்ல ஒரு பையன் பிறக்கணும். அப்புறம் என்ன மாதிரியே ஒரு பொண்ணு பிறக்கணும். இந்த மாதிரி எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும்னு தெரியல. நான் எப்ப தூங்கின? நீ எப்ப எழுந்திருச்ச? நீங்க என்ன உங்க மடியில படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்க வச்சீங்க, அப்படியே நீங்க தூங்கிட்டீங்களா? நான் முழிச்சிட்டேன் சார், ஒரு அசதியில தூங்கிட்டேன். சாரி மாமா, கொசு கடிச்சது, அத தட்டி விட்டேன், அதனால நீங்க எழுந்துட்டீங்க, இல்லனா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு, இப்ப என் மடியில படுத்துக்கோங்க, நான் உங்களை மறுபடியும் தூங்க வைக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன் இல்ல? நான் அப்படி தூங்கிக்கிறேன். சரி சரி, தூங்குங்க தூங்குங்க, நீங்க தூங்கினதுக்கு அப்புறம் அப்ப நான் மடியில படுக்க வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ டயர்டா இருப்ப, நீ போய் தூங்கு போ. எனக்கு என்ன டயர்டு? இல்ல, ராத்திரி பூரா தூங்காம பூஜையில இருந்தல, அத சொன்னேன். ஓ அதுவா, நான் என்னமோ பூஜையில உட்கார்ந்த மாதிரி சொல்றீங்க. பேய் பிடிச்சது எனக்கு கிடையாது, அந்த மீனாட்சிக்கு. ஆமா, பூஜையில என்ன நடந்துச்சு? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல மாமா. அப்ப நான் எங்க இருந்தேன்? வந்து எங்க இருந்தே மாமா? இல்ல, நீ பயங்கரமா தூங்குறன்னு சொன்னியா, அதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோவில் மண்டபத்துல உன்னைய தூங்க வச்சேன். மாமா, பேய் போயிடுச்சா? மீனாட்சி உடம்புல இருந்து பேய் போயிடுச்சான்னு கேட்டேன். போயிருச்சு முத்தலகு, இனி அந்த பேய் திரும்பி வராது. நிஜமா? ஆமா. அப்பாடா, இத கேக்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் இருக்காதா? இத்தனை நாளா அந்த பேய் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பாடுபடுத்துச்சு, இப்ப அது ஒரே அடியா போயிடுச்சுன்னு போது சந்தோஷமா தானே இருக்கும். நம்ம எல்லாம் கூட பரவாயில்ல, பேய் பிடிச்சதுனால மீனாட்சி பட்ட கஷ்டம் இருக்கே பா, அதான் மாமா கொடுமை. அதுலயும் சரண மாமா தான் ரொம்ப பாவம். மீனாட்சிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட அவன் மேல வெறுப்பு இல்லாம சலிப்பு எதுவும் இல்லாம அவளை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டாரு, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மாமா. மாமா, நல்லா தெரியும்ல
பேய் திரும்பவும் வராதுல்ல? கண்டிப்பா வராது. அப்ப சரி, இனிமே எப்போ என்ன ஆகுங்கிற கவலை இல்லாம நிம்மதியா தூங்கலாம். ஆமா, இனிமே எந்த கவலையும் இல்ல, நீ நிம்மதியா படுத்துங்க. ஆனா எனக்கு இப்ப தூக்கம் வரலையே, நீங்க தூங்குங்க. ஏய், கண்ணை மூடி முத பாடு, தானா தூக்கம் வரும். வா. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. நான் தெய்வானே, பிள்ளைங்கெல்லாம் ஏஞ்சிட்டாங்களா? ஏஞ்சிட்டாங்க. காலத்தோட பிள்ளைகளுக்கு ஒரு வாய் காபி போட்டு கொடுக்கலாம்ல? பாவம் பிள்ளைகள்லாம் வெறுவயத்தோட இருக்க போறாங்க. இப்போ உங்களுக்கு காபி வேணும்னா சொல்லுங்க, அதை விட்டுட்டு ஏன் பிள்ளைய மேல இறக்க போற மாதிரி நடிக்கிறீங்க? ஏ, அப்படி இல்லம்மா. சரி சரி, முத்தலை உள்ள காபி போட்டுக்கிட்டு இருக்கா, அப்ப எடுத்துட்டு வருவான். சரி சரி. காலையில ஏதோ உழைச்சு கழிச்சு வந்த மாதிரி அப்படியே டயர்டா உட்கார்றேடா. என்ன டயர்ட் ஆகாம? போன 2 மாசமா இந்த குடும்பம் கொஞ்சம் நஞ்ச பாடாப்பட்டிருக்கு. பேயும் கெஸ்டா ஒரு பேயவே இந்த வீட்டுக்குள்ள தங்க வச்சுட்டு இருக்கோம். சென்டிமெண்டான பிளாஷ்பேக் கூட வந்த அந்த வேணிய சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்குள்ளார அப்பப்பப்பப்பப்பா போது போது நாய் போச்சு. மக்கள் வேற இந்த பேய பார்த்து பார்த்து ஒரு மாதிரி பேஜராய் போய் கிடக்குறாங்க. நமக்காக இல்லாட்டியும் அவங்க எல்லாரும் இந்த சீரியலை ஆர்வமாகவும் ஜாலியாகவும் பார்க்கணுன்றதுக்காக பேய் இனிமே நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. இனிமே நோ அஃபென்ஸ், ஒன்லி ரொமான்ஸ், காமெடி, ஃபுல் ஃபன், ஃபுல் ஜாலி, ஃபுல் என்ஜாய்மெண்ட், அந்த ஒரே ரசமக்கோஸ். ஆமாண்ணா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு முத்தழகு உடம்பு விட்டு அந்த ஆவி போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீடே நிம்மதியா இருக்கு. கரெக்ட் ராஜ், நிம்மதி காலம் மூல நம்ம கூடவே இருக்கணும். இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம தைரியமா இருக்கணும். அண்ணே, என்னம்மா உங்ககிட்ட நம்ம கோயில் பூசாரி நம்பர் இருக்கா? இருக்கு சத்யா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லண்ணே, நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து முத்தழகு மறுபடியும் பழையபடி வந்தா என் வீட்டுக்காரருக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேன். அது சம்பந்தமா அவர்கிட்ட சில விஷயம் கேட்கணும். அதான் எனக்கு மொட்டையா? ஏடி, நான் எப்படி உங்ககிட்ட மொட்டை போடுறேன்னு சொன்னேன்? நீங்க சொல்லலங்க, நானாதான் வேண்டிக்கிட்டேன். நீ வேண்டிக்கிட்டா உனக்கு மொட்டை போடு, அதை விட்டுட்டு எனக்கு எதுக்கு மொட்டை போடணுங்கற? ஏங்க, ஒரு மொட்டை தானங்க, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகறீங்க? மொட்டை போறதுக்கு எப்படி டென்ஷன் ஆனா? இப்படி உனக்கு நாக்குல வேல் குத்துறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன், அத கேட்ட இன்னும் டென்ஷன் ஆக போலயே. எது நாக்குல வேலா? மாமா, நான் கூட உங்களுக்கு முதுகுல அழகு குத்தி நீங்க தேர் இருக்கறதா வேண்டிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளது எடுத்துக்கிறேன். ஆமால்ல என்னங்க?
என்ன முதல்ல சொல்ற? ஆமா மாமா, அங்க பாருங்க. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. பாத்தீங்களா, தலையை விரிச்சு போட்டுட்டு எப்படி நிக்குதுன்னு. என்னமோ பேயெல்லாம் ஓடிட்ட மாதிரி சொன்னீங்க, ஆனா பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. பார்வையிலேயே சுட்டு இருக்கிறாடே. ஏய் முத்தலோய், தேவையில்லாம எனக்கு பேசிட்டு இருக்க, முத அந்த காபியை கொடு. மீனாட்சி உட்கார், காஃபி எடுத்து குடி. சீ, வாய் மூடு. சத்யா, நேத்து சாமி கொடுத்த திருநீர் உன் பக்கத்துல இருக்கு பாரு, எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ. நிறைய குடிக்காதரா, உடம்பு நல்லதில்லை. குடு மாமா. நினைச்சேன் இவ எடுக்க மாட்டான், அப்பவே நினைச்சேன், அதே மாதிரி எடுக்கல. அத்த, இந்த பேய் பிடிச்சவங்க எல்லாம் கோவிலுக்கு போறதுக்கு கோவில் பிரசாதத்தை எடுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப தயங்குவாங்க. அதான் திருநீர பக்கத்துல கொண்டு போனாலே பயப்படுறாங்க. முன்னாடியாவது பேய் எப்ப வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மணி இருந்துச்சு, ஆனா இப்ப அதுவும் இல்லை. எனக்கு என்னமோ போன பேய் எப்ப வேணாலும் திரும்பி வரலாம்னு தோணுது. எதுக்கும் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வேணும் என்ன? சிஸ்டர், உங்க வாயை கழுவுங்க சிஸ்டர். பிட்டா நீங்களே வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போய் வேணிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்க போல இருக்க. அப்படியே அது வந்தா மட்டும் என்ன ஆக போதாம்? வழக்கம் போல அத்தையும் மாமாவும் சேர்ந்து அவளை தாங்கு தாங்குன்னு தாங்கதான் போறாங்க. கொஞ்ச நாளா தாங்கிட்டு தானே இருந்தாங்க, பாக்கல? ஆமா, நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இதெல்லாம் எங்க தான் போய் முடிய போதுனே தெரியல. ஏய் முத்தலகு, கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏயா விடியா, விடு. முத்தலகு, நீ போய் உலவை, இந்த நான் வரேன். ஏதாவது ஒன்னு கேட்க கூடாதே, உடனே வாய் அடிச்சு உள்ள அனுப்பிடுவீங்க. ஏமா, ஏதோ புத்தி கேட்டதமா பேசி போதுமா? அவ பேசினது நான் உண்ட மணி போயிட்டுமா? ஐயோ என்னமாமா, நீங்க இத பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. அவ மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா? இல்லைம்மா, உன் மனசு வருத்தப்படுற அளவுக்கு தான் அவள் பேசுனா. அவள் பேசுனதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதம்மா. அவளை பற்றி உனக்கு தெரியும்ல, பரவாயில்ல விடு. மாமா, இப்போ முத்தழகு பேசிட்டு போனதெல்லாம் ஏன் எல்லாரும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? அவ ஏதோ தெரியாமல் பேசிட்டு போறா. நிஜமாவே எனக்கு பேய் பிடிச்சு அது குணமானதுக்கு அப்புறமா அவ குத்தி காட்டுற மாதிரி பேசினா அது தப்பு. இப்ப ஏதோ அவ என்னை பத்தி பேசணுமேனு சொல்லிட்டு பேசிட்டு போறா, அவ்வளவுதானே? சொல்ல போனா முத்தழகு என்ன இப்படி பேசினது நினைச்சு எனக்கு வருத்தம் எதுவுமே இல்லை, முழுக்க முழுக்க சந்தோஷம்தான். அவளுக்கு பேய் பிடிச்சிருந்தப்போ என்னைக்காவது முத்தழகிய மேல கோவப்பட்டு பேசியிருக்காளா? பரிதாபம் தானே பட்டிருக்கா? ஆனா இப்போ என்ன சீன்றா, என்ன கிண்டல் பண்றா, என்ன கோவப்படுத்துறா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ பழையபடி பழைய முத்தழகா மாறிட்டான் தானே அர்த்தம்? நீங்க எல்லாரும் அவனை இப்படி பேசிட்டாளேன்னு நினைச்சு வருத்தப்படுறத விட்டுட்டு
மீனாட்சி மேல எரிஞ்சு விழுற பழைய முத்தழகாவ மாறிட்டாளேன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். மாமா, துணி காய போடணும், என் கூட மாடிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நீ போன வரேன். பாத்தியா சரவணா, நம்ம மேல அவ கோவப்படுறாளு, நம்மள அவ திட்டுறாளேன்னு வருத்தப்படாம முத்தலுக்கு பழைய நிலைமைக்கு வந்ததை நினைத்து சந்தோஷப்படுறா பாரு. வசந்துட்டாயா மனசால என் மர்ம வசந்துட்டாயா? யாரு எப்படி நினைச்சாலும் சரி, இந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறா பாருங்க, அவதாங்க மீனாட்சி. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அனுசரிச்சு போறதுக்கு பக்குவம் அவட்ட இருக்குங்க. ஏ மீனாட்சி இருக்கிற இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா மல்லு கட்டி வீட்டவே ரெண்டாக்கி விட்டுருப்பா. மீனாட்சி மீனாட்சி தப்பா.